subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, இந்த நம்பர் ஒன் சேல்ஸ்மேன் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் கஸ்டமருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுப்பார், என்னென்னலாம் கொடுக்க முடியும், கிளையண்ட்டுக்கும் கம்பெனிக்கும் இடையில் இருக்க ஒரு மிடில் மேன் தான் சேல்ஸ் பர்சன். அவரால் என்ன முடியுதோ அதையும் தாண்டி சில ஆஃபர்ஸை எஸ்கலேட் பண்ணி பாஸ்டியோ மேனேஜ்மெண்ட்டையோ கேட்டு எவ்வளவுக்கு அளவு அவர் வந்து கஸ்டமருக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாரோ அவர் கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். ரெண்டாவது விஷயம், என்னோடய குரு சொல்லுவாங்க, சேல்ஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு எக்ஸைட்டிங் பிச். நீங்கள் எப்படி பிச் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராடக்டை சர்வீசஸை எப்படி பிச் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ப்ராடக்டுடைய ஹைலைட் சொல்லுவாங்க, ப்ரைசிங் சொல்லுவாங்க, என்ன அட்வான்டேஜ் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும், ஒன்றும் இருக்காது. என்ன அப்படின்னா, அதை ஒன்று நீங்கள் கொண்டு வந்தால் லைஃப்பில் ஜெயிச்சிங்க, அதுதான் எக்ஸைட்மெண்ட், உற்சாகம். எந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகமாக சொல்கிறீங்களோ, உங்களை உற்சாகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்களோ, கண்டிப்பாக அந்த சேல்ஸ் க்ளோஸ் ஆகும். பட் அதீத உற்சாகமாக இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான உற்சாகமாக இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு செயற்கை தனத்தை தரும். நம்மளோட ப்ராடக்டை நம்ம அடுத்தவங்க தலையில் கட்டுறோன்ற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணும். அதனால் எந்த அளவுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். இது கீ டு சக்ஸஸ், ரைட்? அடுத்தது, யாரெல்லாம் சக்ஸஸில், யார் யார் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ப்ளஸ் ஒரு டீம் பர்சன், ஒரு எந்தூசியாசத்தை கிரியேட் பண்ண தெரிஞ்ச ஒரு டீம் லீடர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்கான். அவன் முதல்ல எந்தூசியாசமாக இருக்கணும். நான் சொன்னேன், எப்பயுமே சொல்வேன் என்னோடய வீடியோஸில், E3 கோட் சக்ஸஸ், எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், என்தூசியாசம், இது மூணும் கலந்து கட்டி அடிக்கணும். நம்மளோட சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, இந்த E3 இருக்கணும். இதே E3 ஃபார்முலாவை நம்ம டீம் பீப்புள் கொண்டு போகணும். இந்த E3 சக்ஸஸ் தான், ஏன்னா எல்லா சேல்ஸையும் நம்மளே க்ளோஸ் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் ஓகே, நம்ம டீம் பர்சன், ஒரு டீம் லீடர், டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும்போது இதே ஸ்ட்ராட்டஜியை நம்மளோட டீமுக்கு சொல்லித்தர தெரியணும். சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாம் எப்பயுமே எனர்ஜியாக இருக்கணும், என்தூசியாசமாக இருக்கணும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். அதை கொடுக்க 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 முன்னாடி இருக்க ரிசல்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் ஒவ்வொரு சேல்ஸ் பிச்சும் ஆக்ஷன் வெர்சஸ் ரியாக்ஷன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் திரும்பி வரும். அப்போ எப்படி கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், நீங்கள் பிளான் பண்ணணும். ஒரு சேல்ஸ்மேன் ஃபஸ்ட்டு கஸ்டமரோட நீடு தெரிஞ்சிருக்கணும், கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு அதை பேசணும். நம்மளோட ப்ராடக்டோட ஹைலைட்டையோ நம்ம கம்பெனியை பற்றியோ எல்லாத்தையும் ஒப்பிக்கக்கூடாது. டெல்லிங் இஸ் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங், இதை புரிஞ்சுங்க. டெல்லிங் இஸ் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங், சொல்கிறதெல்லாம் பிஸ்னஸ் இல்லை, சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங் இல்லை, சொல்கிறதெல்லாம் சேல்ஸ் பிச் கிடையாது. நீங்கள் சொல்கிறது அந்த கஸ்டமருக்கு ஒரு சொல்யூஷனாக ப்ரொவைட் ஆகும். அப்போ கஸ்டமருடைய தேவைகள்லேருந்து எவன் ஒருத்தன் பேசுனானோ அவன் ஜெயிச்சான். ரெண்டாவது விஷயம், எம்பதி, சிம்பதி. உங்களுக்கு தெரியும் எம்பதினா என்ன? முதல்ல காது கொடுத்து கேட்கணும். இவர் முதல்ல லிசன் பண்ணுறாரு அப்படின்னும்போது தான் முன்னாடி இருக்க ப்ராஸ்பெக்ட் கண்டிப்பாக நிறையா சொல்வார். ஒன்று ரெண்டு விஷயங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அல்லது நமக்கான ஆன்சரை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்டீரியோ டைப், ஒரு பிச்சிங் போச்சு அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் போச்சுன்னா, கான்வர்சேஷன் போச்சுன்னா, அது சேல்ஸாக மாறாமல் போயிடும். அதனால் எப்பயுமே முன்னாடி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் கேட்டாலே 50% க்ளோஸ் ஆகிடும். அவங்களோட கேள்வியை நிதானமாக உள்வாங்கி அதுக்கான ஆன்சர் என்ன, சொல்யூஷன் என்ன, அதை கொடுக்கும்போது சேல்ஸோடைய அந்த வெற்றி சதவீதம் அதிகரிக்கும். அடுத்தது, ப்ராடக்ட் பற்றி பேசும்போது, உங்கள் ப்ராடக்டையோ சர்வீசஸையோ நீங்கள் பேசும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருந்தால் தான், சர்வீஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் சொல்ல முடியும்.
உங்கள் ப்ராடக்டை நீங்கள் நேசித்தாதான் ரசித்தாதான் அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைன்னா ப்ராஸ்டியூஷன் மாதிரி பிடிக்காமல் எதுவும் செய்யக்கூடாது. புரியுதா? ஒரு சேல்ஸ் பிச்சுன்றது ஒரு ஆர்ட், ஒரு கவிதை எது, ஒரு போயம் அது, அந்த ஒரு போயட்ரி நேச்சரை ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி எது, அதை போய் நீங்கள் ஒரு ஸ்டீரியோடைப்பாக கடமைக்க வெறுமனே அந்த ப்ராடக்டை விற்கணும் வேறு வழியில் வேலையை விட்டு தூக்கிடுவான், சேல்ஸ் டார்கெட் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. இதுக்காக நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஃபீல்டை விட்டு வந்துருங்க. உங்களுக்கான எங்கேயாவது ஒரு ஜாப் கிடைக்கும், போயிட்டு சீட்டு தைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும், அங்கே போயிருங்க. சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ, ஒரு லீடர், இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க அந்த ஃப்ளோ ஃப்ரீக்குவன்சி போக போக கஸ்டமர் அந்த ப்ராஸ்பெக்ட் கஸ்டமராக மாறுவார். அதனால் ப்ராடக்டையோ சர்வீசஸையோ பேசும்போது கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க. அடுத்த விஷயம், நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ரிஜெக்ஷனை எவன் ஒருத்தன் சரியாக ஹேண்டில் பண்ணாலும் ஜெயித்தான். சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். அப்ஜெக்ஷன் வேறு, ரிஜெக்ஷன் வேறு. அப்ஜெக்ஷன்ன்றது ஒருத்தர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு, அப்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார், அதை நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸால் பிரேக் பண்ணிட்டே வரீங்க. பட் ரிஜெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள். நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா மோர் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சீக்ரெட் சக்ஸஸ் ஈக்குவல் டு மோர் ரிஜெக்ஷன். ரிஜெக்ட் பண்ணாமல் யாருமே கிடையாது, எவனுமே சூப்பர் ஹீரோ கிடையாது. சேல்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரிஜெக்ஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வெற்றி சதவீதம் இருக்குது. ஒரு சில பேருக்கு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களோட வெற்றி சதவீதமும் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த கொழுந்து விட்டு எறிகிற அந்த பேர்னிங் டிசைனை தூண்டுறதே அந்த ரிஜெக்ஷன் தான். ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், என்னோட குரு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கு. ரெண்டு விஷயத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க. ஒன்று, ஒரு டீலை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது என்ன கற்றுக்கிறீங்க, அதை எப்படி ஊதி பெருசாக்கி அதை டீம்கிட்ட சொல்லி மிகப்பெரிய மேசிவ் சக்ஸஸாக மாற்றலாம். ரெண்டாவது, ஒரு சேல்ஸ் டீல் க்ளோஸ் ஆகலைன்னா அங்கே என்ன கற்றுக்கிறீங்க. எப்பயுமே ஜெயித்ததை விட தோக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இனி நம்ம தோக்காமல் இருக்க விளையாடுவோம். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அடி நமக்கு இருக்குது, அப்போ நம்ம ஒரு லெத்தாஜ் ஆகிடுவோம். நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், நமக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது, அந்த ஃப்ளோ இருக்குது, எல்லாம் இருக்கு இருக்குன்னு நினச்சி ஒரு நாள் இல்லாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு சேல்ஸ் பிச்சும் நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்கும்போது முத முத ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே வேண்டியிருப்போம்ல, கடவுளே இந்த வேலை கிடைச்சே ஆகணும், ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம நம்பி இந்த ஃபேமிலி இருக்குது, வேலை கிடைச்ச பின்னாடி அதே ஃபீலிங்கில் இருக்கீங்களா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, முத நாள் பூஜை போடுறீங்க, போர்டு வைக்கிறீங்க, ஒரு லெட்டர் பேட்லேருந்து ஒரு கவர்லேருந்து ஒரு பிஸ்னஸ் கார்ட்லேருந்து உங்கள் லோகாவிலேருந்து ஒரு மோட்டோவிலேருந்து உங்கள் வெப்சைட்லேருந்து எல்லாமே பிடிச்சி பிடிச்சி பண்ணுறீங்க, ரைட்? அந்த முதல் நாள் உற்சாகம் இப்போ இருக்கா? எவன் ஒருத்தன் முதல் நாள் வேலைக்கு சேரும் போது என்ன கட்ஸோட போகிறானோ, கான்ஃபிடண்ட்டாக போகிறானோ, கமிட்மெண்ட்டாக போகிறானோ, ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது த டே ஒன் எப்போ ஆரம்பிக்கிறானோ, எப்படி ஆரம்பித்தானோ, அந்த ஃபீலிங்ஸை டெய்லி 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 காலைல கடை திறக்கும் போதும் ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்கும் போதும் போட்டுகிட்டே இருந்தானா அவன் சர்வ நிச்சயமாக ஜெயிப்பான். அதனால் எங்கே ஜெயிக்கிறோமோ அதை பெருசாக்குங்க, எங்கே தோக்குறோமோ அதுலேருந்து பாடம் கற்றுங்க. த லாஸ்ட் ஒன் சொல்கிறேன், எக்ஸைட்மெண்ட் பிச் ஈக்குவல் டு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ரெண்டாவது, ஒரு ரெசிலியனாக இருக்கணும், ஒரு போராடும் குணம் இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும். ஒரு தோல்வி உங்களை வெற்றியாளனாக மாற்றும், நிறைய தோல்விகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றும். அதனால் கஸ்டமரோட நீட் தெரிஞ்சு பேசுங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க, ப்ராடக்டை கான்ஃபிடென்ஸாக அப்ரோச் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன். சி வாண்டாம். Right now and press the bell icon. Never miss an update.